வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்மா சேனல். நம்ம வீட்டு பிள்ளை படத்தோட ரிவ்யூ இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் கிளிக் பண்ண வேண்டியது. நம்ம வீட்டு பிள்ளை ஒரு அண்ணந்தங்கச்சி சென்டிமெண்ட் படம் அப்படின்னு எல்லாம் நினச்சிருப்போம். அதுதான் தவறான விஷயம். ஏன்னா இந்த படத்தில் அண்ணந்தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அப்பா பையன் சென்டிமெண்ட்டு, தாத்தா பேர சென்டிமெண்ட்டு, அம்மா பையன் சென்டிமெண்ட்டு அப்படி சொல்லிட்டு நிறைய சென்டிமெண்ட் இருக்குது. இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கர்ச்சிப்பு இல்லைனா டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா தியேட்டரில் பல இடங்களில் ஆடியன்ஸ் எல்லாம் கண்ணில் தண்ணி வச்சுட்டார். தமிழ் சினிமா வரலாற்றில் எக்கச்சக்கமான அண்ணன் தங்கச்சி படம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே கதை தான். தங்கச்சி கஷ்டப்படுவாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படுற தங்கச்சியை எப்படி அண்ணன் காப்பாற்றுறாரு, எப்படி வழி நடத்துகிறாரு அப்படி சொல்லிட்டு தான் கதையாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி ஒரு கதை தான். இந்த படத்தில் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு ரத்த சொந்தம் மட்டும் தங்கச்சி இல்லை, சொந்த தங்கச்சியை நம்ம பார்க்க மாட்டோம். எப்படி தங்கச்சி ஆனாங்க என்ன சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க, ஃப்ளாஷ்பேக் நடுவில் வச்சுருக்காங்க. படத்தில் எக்கச்சக்கமான நடிகர் பட்டாளங்கள் இருக்குது. பாரதி ராஜாவிலேருந்து சூரி, யோகி பாபு, நிறைய பேர் இருக்காங்க. இந்த காஸ்ட்டுக்கே எக்கச்சக்கமான செலவாயிருக்கும். இந்த படத்துக்கு படம் ஆரம்பித்து 10 நிமிஷத்துக்கு அறிமுகம் போயிட்டுருக்கு. ஃபேமிலியோட யார் யாரோட சொந்தக்காரன், யார் அத்தை, யார் மாமா, யார் சித்தப்பான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பாதி படம் போகிற வரைக்கும் யார் மாமா, யார் அத்தை, யார் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இன்ட்ரொடக்ஷனில் வந்து ஒரு தெளிவான இது இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் அந்த இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்கும் போது கடைக்கிட்டு சிங்கம் படம் தான் ஞாபகம் வரும். ஸோ அதோட பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க நீங்கள். சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ரொம்ப மெருகேறிக்கிட்டாரு, நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் போகிற போக்கில் அப்படி தட்டி விட்டு போயிடறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ரோலு நட்டி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த ரோலுக்கு, பயங்கர ஆப்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க நட்டி. ஆனாலும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லலாம். ஹீரோயினோட ரோலு ஆஸ் யூஷுவலாக வராங்க, டுவேட் பண்ணுறாங்க, போகிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. மியூசிக் இமான் பண்ணியிருக்காரு, 2-3 பாட்டுகள் நல்லா மனசில் நிற்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சமாக அரைச்ச மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் அவர்கிட்ட இருந்து. சூரியும் யோகி பாபுவும் நிறைய காமெடி பண்ணி சிரிக்க வச்சு இருக்கலாம், பட் ட்ரை பண்ணியிருக்காங்க, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. எனக்கு கிராமத்து சப்ஜெக்டில் எக்கச்சக்கமான காமெடி வச்சுருக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். இன்னொரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஒரு சின்ன பையன் சூரியக்கு பையனாக நடிக்கிறாப்புல எக்கச்சக்கமான டைலாக்கு அவர் தான் கொடுத்துருக்காங்க. டைமிங் பயங்கர டைமிங்கில் நிறைய டைலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. யார்ப்பா இது இவ்வளோ டைலாக்ஸ் பேசுகிறாங்களே அப்படின்னு பார்த்தா டாக்டர் பாண்டியராஜோட பையனா, அதனால தான் எக்கச்சக்கமான ரோல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்த சீனாக இருந்தாலும் அந்த பையன் இல்லாமல் இருக்காது. சில சமயம் அது டைமிங் நல்லா இருந்தாலும் சில சமயம் முக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஓவர் டைலாக்ஸாக இருக்குது. ஹீரோயின்கிட்டையும், ஹீரோக்கிட்ட, ஹீரோயின்கிட்ட, காமெடியன்கிட்ட, வில்லன்கிட்ட, எல்லாக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுகிறப்ப வந்து கொஞ்சம் சலிப்பு தட்டுதுன்னு தான் சொல்லலாம். லொக்கேஷன்ஸ் அருமையாக இருக்குது. முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் காமிக்கிற இடத்துல வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த இடம் நல்லா இருந்துச்சு. ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு மலை மேலே ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க, சூப்பராக இருந்துச்சு. பயங்க அந்த சாங் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தோணும். அந்த மாதிரி லொக்கேஷனாக இருக்குது. லொக்கேஷன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த பாட்டுக்கு. வசனங்கள் சின்ன சின்னதாக ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. சொந்தத்துக்குள்ளேயே தோற்று போக தயாராக இருக்கிறவன் என்றைக்குமே தோக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்குது. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டைலாக்ஸ் சூப்பராக எழுதியிருக்காங்க. சில சமயங்களில் வந்து ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி தான் போயிட்டு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஒரே நாளில் முடிகிற சீரியல் பார்த்த மாதிரி இருக்கும். சீரியல் பார்க்குற மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னா தாராளமாக குடும்பத்தோடு போய் பார்க்கலாம், ரசிக்கலாம், லைட்டாக சிரிக்கலாம், நிறைய அழுகலாம். அதனால் தான் சொன்னேன் கட்சி படுத்துருப்போம்னு சொல்லிட்டு. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் சுவாரஸ்யமும் கம்மியாக இருந்தாலும் இந்த படத்தை தாராளமாக ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கலாம். நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.